வணக்கம் நான் குழந்தை வளப்பன் பேசுகிறேன் ஆண்மை தவறியல் படத்தின் இயக்குனர் இந்த ஒற்றன் செய்தி வழியாக அவங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் சார் ஆண்மை தவறியல் திரைப்படம் மக்கள் மதியில் நல்லா பேசப்பட்டுச்சு எல்லாருமே பாராட்டிய ஒரு படம் பல சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டாங்க பட் கமர்ஷியலியாக வந்து தெர் வாஸ் அ லேக்கு சார் ஒரு சின்ன ஃபெயிலியர் இருந்துச்சு கமர்ஷியல் பட் எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதுக்கு நீங்கள் தான் அதுக்கு பதிலே நீங்களே சொல்லிட்டீங்களே என்னென்னா அந்த படம் அந்த படத்துக்கு உண்டான இயல்பில் இருந்தனால மட்டுமே தான் இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை ஞாபகத்தில் வச்சுட்டு என் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த படத்தோட சக்ஸஸ்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அப்படின்றது நம்ம நம்ம கொடுக்கறது கிடையாது அதுவாக எடுத்துக்கிறது நம்ம ஒரு ப்ராடக்டை நம்மனால என்ன நியாயமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நியாயத்தோடு கொடுத்தோம்னா அது மக்களால் ஏற்றுக்கப்படுறது கமர்ஷியல் வேல்யூக்கு போகிறது அதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது சார் ஸோ அந்த படம் அந்த படத்துக்கு உண்டான நியாயத்தை மட்டும்தான் தான் சொல்லியிருக்கு ஏன்னா அந்த படத்தில் வந்து பெண்களை மையமாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை பற்றி படமாக சொன்னேன் அந்த படத்தில் எந்த இடத்துலையும் வந்து ஒரு கிளிஷேவோ ஒரு ஒரு பொண்ணோட மார்பகத்தையோ ஒரு பொண்ணோட தொப்புலையோ எந்த விதமான ஒரு வல்காரட்டியும் இல்லாத ஒரு படமாக கொடுத்ததுனால தான் அது கமர்ஷியல் வேல்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தேன்னா அந்த படம் கரெக்டான ஒரு ரேஞ்சில் போய் சேர்ந்துருக்குன்னு நம்புகிறேன் குழந்தை வேலப்பெண் இதற்கு முன்பு யார்கிட்ட பணி புரிஞ்சிங்க சார் சினிமா துறையில் உதவி இயக்குனராவா எதுனா குழந்தை வளப்பன் இதுக்கு முன்னாடி யார்கிட்டேயும் பணி புரியலை பட் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக சினிமாவை எனக்கான சினிமாவை நீ இப்படி தான் உருவாக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து திரு மிஸ்டர் எஸ்கே கிருஷ்ணகாந்த் அவர்கள் அவர் வந்து இந்தியன் தேட்டர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் அவர் அவர் தான் அவர் பக்கத்திலே நான் வச்சு ஒரு ஆறு வருடங்களாக எனக்கான சினிமாவை எப்படி செஞ்சால் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கும் அப்படின்ற சினிமா தீசிஸை வந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு இருபது வருஷம் அனுபவத்தை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் அதுதான் என்னோட மிகப்பெரிய பலமாக இருந்தது குழந்தை வேலப்பனுடைய அடுத்த படைப்பு என்னது சார் எப்போ வரும் சார் இல்லை அதை பற்றி இன்னும் தெளிவான முடிவுக்கு நான் இன்னும் வரல அது எல்லாத்துக்கும் தேவை ஒரு 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 ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இ இது பண்ணுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்ற ஒரு எண்ணம்ரணும் இந்த படம் ஆண்மை தவறியல் பண்ணும் போது வந்து ஆந்திராவில் வந்து ரெண்டு பொண்ணுங்க காணாமல் போயிட்டாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து துபாயில் தான் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து துபாயில் தான் வந்து மீட் இது இதுதான் வந்து அந்த கதையோட களம் துபா ஆந்திராவில் காண போன பொண்ணு துபாயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த பொண்ணு கண்டம் விட்டு கண்டம் தாண்ட முடியும் நாடு விட்டு நாடு தாண்ட முடியும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அது மனசுக்குள்ளேயே ஏற்படணும் அது ஏற்பட்டங்காட்டி தான் இந்தியாவில் ஹியூமன் டிராஃபிக்கிங் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி ஒரு எட்டு மாதம் அதுக்காக வந்து போகாத இடம் பார்க்காத பெண்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அது முடிவு பண்ணவே முடிஞ்சு அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தெட்டு ப்ராஸ்டியூட் கிட்ட வந்து நான் வந்து பேட்டி எடுத்தேன் அவங்க அவங்களாம் வந்து ஒரு லேடி வந்து சொன்னாங்க நான் கேட்டேன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க என்னோட புருஷன்தான் கொண்டு வந்து விட்டாங்க எந்த அடிப்படையில் அவங்களெல்லாம் வாங்குறாங்க பணத்தில் தான் அதான் எப்படி மதிவு போடுறாங்க அப்படின்னோடன அந்த லேடி ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு தலையை கீழே குமிஞ்சிட்டு சொன்னாங்க மாடலாம் எப்படி சார் வாங்குவாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மடி பிடிச்சி பார்த்து தான் வாங்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் சார் எங்களையும் வாங்கினாங்க அப்படின்னு அவங்களோட உணர்வை காசாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் வந்து எந்த விதமான கமர்ஷியல் வேல்யூவும் என் படத்தில் நான் சேர்த்தலை அதனால தான் அந்த படம் நீங்கள் கேட்ட அந்த மொதல் கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்க முடியும்னு தோணுது குழந்தை வேலப்பன் சமூக அக்கறவை கொண்டவர் பலவிதமான மனித காப்பகங்களில் பங்காற்றி வருகிறார் அதை பற்றி கூறவும் சார் இல்லை இல்லை குழந்தை வளப்பன் அப்படின்ற தனி மனிதனோட முயற்சியெலாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல குழந்தை வளப்பன் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்கிறதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அவ்வளோதான் அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு எப்படி சார் இந்த மாதிரி சமூக அக்கறையில் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து காப்பகங்கள் அதிலெல்லாம் போய் தொண்டு நிறுவனங்கள்லாம் பணி புரியிருங்க அதுக்கான ஈர்ப்பு எப்படி சார் உங்களுக்கு என்னென்னா எங்கள் அப்பா தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளால் முடிஞ்சது எதுவோ அதை செஞ்சால் போதும் அப்படின்ற மனநிலை தான் என்னால் முடிஞ்சது நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து என்னோட எல்லாம் வந்து குக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டுருப்போம் இது என்ஜிஓ கிடையாது நண்பர்கள்லாம் சேர்ந்து அப்பப்போ அவங்க அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்குமோ அதெல்லாம் போட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு அது என்ன பங்களிப்பு அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் படிப்பு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் த ஒரு தலைமுறை கேப் இருக்குது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை வந்து எங்களால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதனால் அவங்களுக்கு உண்டான நூலகம் உலக சினிமாக்களின் பார்வை மற்றவங்கள்ட்ட எப்படி இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை அதுதான் கொடுத்துட்ருக்கணும் வேறு சமுதாய அக்கறையோட பார்க்கணும் அப்படின்ற குழந்தைகள பண்ண சொல்லணுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சம் கோபமானவன் தான் ஏன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு பொருள் வந்து ஒன்று குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி ஒன்று வந்து எல்லாத்துக்குமான கல்வி இது ரெண்டுமே பயங்கரமாக காசாக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே பயங்கர காசு இன்றைக்கி வந்து ஒரு தண்ணியை வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுட வச்சு இல்லை தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு தான் இருந்தோம் நமக்கு எந்த நோயும் வரல எந்த இதுவும் வரல ஒரு பாட்டிலில் அடைச்சி வந்து உங்களோட பா உங்களோட பாதுகாப்பு எங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை எங்களோட பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு அட்மையர் வேர்டு போட்டு அதுக்குள்ளே பாட்டில் அடைச்சி வச்சு இன்றைக்கி வந்து தண்ணியை விற்கிறான் இன்றைக்கி அதை வாங்கி குடிச்ச பழகுனதுக்கு அப்புறம் இது இது எவ்வளோ பெரிய தானோன்னு பாருங்களேன் ஒரு தண்ணின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியில் புழு வைக்கணுங்க அந்த தண்ணியை அஞ்சு நாள் வச்சுருந்தா புழு வைக்கணும் அதுதான் மினரல்ஸ் அதுதான் பாக்டீரியா அது இருந்தால் தான் வந்து உயிர் சத்து அது இல்லாத தண்ணி எவ்வளோ பெரிய கெட்ட தண்ணி அது அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டு வந்து நாங்களாம் சுதா சுகாதாரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ இயற்கைட்டு இருந்து எல்லாத்தையும் சுரண்டியாச்சு இந்த தண்ணியை சுரண்டி காசாக்குற மனோபாவும் வந்தாச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியை வந்து மக்களுக்கு கொடுக்குறது தான் அதோட என்ன பெரிய விஷயத்தை வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து அடைஞ்சிட போகிறோம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு பெட்ரோல் கிடைக்கல விலைவாசி ஏற்றுனாங்க எல்லோரும் வந்து ரோட்டுக்கு வந்து போராடாமல் போய் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போகிறதுக்கு நின்றுட்டு இருக்கான் சரி அப்படினாலும் பெட்ரோல் கிடச்சிச்சா இல்லை ஏன் கிடைக்கல அவனுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தி செயற்கை முறையில் வந்து நூறுரூவா ரூபாய் கூட பரவாயில்லடா பெட்ரோல் கொடுறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் தண்ணியை ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சு நூறுரூவான்னு சொல்ல போற அம்பட்டு பேர் அடிச்சுட்டு சாக போகிறேங்க அதுதான் நடக்கும் தண்ணிய சாதாரணமாக வந்து வாங்கி குடிக்கிறத காலம் போய் எங்க ஒரு கடையில் போய் தண்ணி மோந்து கொடுத்தானுங்க இல்லப்பா போய் குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ரெண்டு ரூபா கவரை கொடுத்துட்டு ரெண்டு ரூபா கொடு இந்த பாக்கெட்டு அப்படின்றான் அம்பட்டும் பிளாஸ்டிக்கு கல்யாண மண்டபத்தில் வந்து சில்வர் டம்ளரை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் டம்ளரை வச்சு அதுவும் தண்ணி ஊத்துறதில்ல பிளாஸ்டிக் டம்ளர்லேயே கவர்டு பண்ணி வந்து பாட்டில் அந்த கிளாஸ் மாதிரியே வந்து வருது தண்ணி அது எவ்வளோன்னா அஞ்சு ரூபாயும் அது வந்து அந்த அந்த பிளாஸ்டிக் ஒரு ஒரு வேலைக்கு வந்து முந்நூறு பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் கல்யாணம் ரெண்டு நாள் கல்யாணம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்த்தோட குப்பை எங்கே கொண்டு போய் போட முடியும் முந்நூறு வருஷம் அழியாது என்னைக்கு ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணுறோமோ அந்த சைக்கிள் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாகும் அது வந்து இப்போ தெரியாது அது தெரிகிற அன்னைக்கு வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கற்றுனாலாம் முடியவே முடியாது தண்ணி கிடைக்காம எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மூன்றாம் உலக போர் அப்படின்ற ஒன்று உருவாச்சுன்னா அது தண்ணி மட்டுமே தான் இருக்கும் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா ரெண்டாம் உலக போரில் வந்து மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே வந்து போரை வந்து திடீர்னு பாதியில் நிறுத்துறதுக்கு சொல்லிட்டாங்க இந்த குண்டுகள்லாம் தயாரிக்கப்பட்ட பாஸ்பரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு கப்பல் நிறையா வந்து பாஸ்பரஸ் இருக்குது தயாரிக்கப்பட்ட பாஸ்பரஸ் வந்து பதினாறு கப்பல் நிறைய இருந்துச்சு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து பேசி மூன்றாம் தர நாடுகளுக்கு வந்து யூரியாவா பொட்டாசியமாக உரமாக பூச்சிக்கொல்லியா எல்லாத்தையும் வந்து மூன்றாம் தர நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க வேற ஒரு பேரில் அதே சேம் பாஸ்பரஸ் அப்படி அப்படியே அதை வந்து பூச்சிக்கொல்லியாக உங்கள் உங்களோட பயிரை வந்து பாதுகாக்கும் ஒரு கருவி ஒரு தெளிப்பானா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு அனுப்பப்பட்டுச்சு அது எல்லாமே என்னாச்சு வாங்கி வாங்கி தெளித்து 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 பூச்சி வந் பூச்சி சாகலை பூச்சி வந்து ரெண்டாவது தலைமுறை பூச்சி சாகும்போது மூணாவது தலைமுறை அந்த பாஸ்பரஸை எதுக்குற அளவுக்கு வந்து தைரியமுள்ள பூச்சியை வந்து முளைச்சிருச்சு அந்த பூச்சி என்ன சாகலை நிலம் பாலாக போச்சு நல்ல எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு ரெண்டு லட்சம் விவசாயிகள் செத்துருக்குறாங்க ரெண்டு லட்சம் விவசாயிகள் செத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று இருக்கணும்ல இதுக்கெலாம் வந்து ஒரு மாற்று இருக்கணும்ல ஏதா இப்ப இப்படி ஆகிடுச்சி இதாயிருச்சு இது ஆகிடுச்சி அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்மள்ட்ட இருந்துச்சு சார் நூற்றி இருபத்தி ஏழு சம்பா வெரைட்டி இருந்துச்சு சீரக சம்பான் மணி சம்பா மாப்பிள்ளை சம்பான்னு நூற்றி இருபத்தி ஏழு சம்பா வெரைட்டி இருந்துச்சு இன்னைக்கு ஒரு சம்பா காட்டுங்க இல்லை எல்லாம் வந்து மலட்டுத்தன்மையான ஒரு உணவு முறையை சாப்பிட்டு பழகிட்டோம் அதுவே நம்மள்டருந்து மரம் அடிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் ஏமாத்துறேன் சார் சாதாரண ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது அது வந்து நம்மால் வரண ஒரு ஐயா இருக்கார் ஒரு தாத்தா இருக்கார் அவரோட தன்னோட இத்தனை வருஷ உழைப்பில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது இயற்கை முறை விவசாயம் அதை சொ அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு யார் கேட்குறா சார் இங்க இது திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து ஒரு மலை கிராமம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு குழந்தைகளுக்காக மலைவாழ் கிராமத்தில் இருக்க குழந்தைகளுக்காக படம் ஓட்டுறதுக்காக போயிருந்தோம் உலக சினிமா காட்டுறதுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த விவசாயி வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக போனோம் ஒரு மலைக்கு கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு சின்ன ஏக்கர்ல ஒரே ஒரு குடிசைல மட்டும் சின்ன உள்ளே உள்ள போனால் அவர் வீட்டுக்குள்ளே போனால் வந்து ரெண்டு படம் மாட்டியிருந்துச்சு ஒன்று முருகர் படம் ஒன்று ஒன்று நம்மால் வரோட படம் யாருங்க இவருன்னு சொல்லி கேட்டேன் இவர் சாமிங்க அப்படின்னாரு புரியலைங்க அப்படின்னு நான் ஏதோ சாமியார் நினச்சேன் அவர் சொன்னார் நான் இந்த நிலத்தில் வந்து பூச்சிக்கொல்லியாக தெளிச்சி என் நிலம் வந்து பாலாக போச்சு சாகிற தவிர வேறு நிலமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாம் அதே பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சு சாகிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்போ வந்து ரேடியோவில் வந்து நம்மால்வார் பேசினதை கேட்டேன் அப்புறம் அவரோட கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணேன் இன்றைக்கி நிலம் வந்து மிகப்பெரிய மகசூலை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆரோவில்ல வந்து பத்து மடங்கு அதிகமாக தன்னோட விளை பொருட்களை வந்து வித்துக்கிட்டு